இந்த தீவிரப்படுத்தப்படும் பாஜக எதிர்ப்புக்கு என்ன அடிப்படை காரணம்? வெறும் அரசியல் காரணம் தான் இருக்கு. வெறும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில தான் இவங்க அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய எதிர்வினை. எப்படி பார்க்கணும்? எந்த காலத்திலையும் தமிழ்னு ஏன் இல்லை, தமிழ்நாடுன்னு ஏன் இல்லைன்னு யாரும் கேட்டதெல்லாம் இல்லை. எங்களுடைய மொத்தமான தமிழ்நாட்டின் மீதான பாசமும் திருவள்ளுவரை சொல்லுவதிலும், அதே போல் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு நாங்கள் அங்கே போய் ஐநா சபையில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னது நீங்கள். ஒவ்வொரு கூட்டத்திலையும் திருக்குறள்னு சொன்னது நீங்கள். நீங்கள் சொன்னது மாதிரி நான் அடுத்த முறை தமிழராக பிறக்கணும்னு சொன்னது வேற யாரும் இல்லை. எனவே தான் வெறும் உதட்டளவில் நீங்கள் பேசுகிறீர்கள், உள்ளத்தில் நாங்கள் இல்லை என்கிற பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் கூட அதாவது தீவிரப்படுத்தப்படும் பாஜக எதிர்ப்புலாம் கிடையாது. நீங்கள் ஒன்றிய அரசின் தீவிரப்படுத்தப்பட்ட வஞ்சம், அதற்கு எதிராக திமுக அணி இல்லை, இந்தியா கூட்டணியினுடைய ஒரு மிகப்பெரிய தார்மீக ரீதியான போராட்டம் அது. இந்த போராட்டம் வந்து இது வெறும் ஏதோ திமுக சொல்லிருச்சு அப்படி இப்படிங்கிறது இல்லை. நான் தமிழ்நாட்டு அளவில் பேசலாங்கிறதுக்காக அப்படி ஒரு கரெக்ட் ரெண்டு நாளாக நம்ம அதை விவாதிச்சுட்டு இருக்கிறதுனால அது இது வந்து இப்போ அது குவி மையமாக பேசப்படுது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, ஒருவேளை தப்பி தவறி மறந்து போய் நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக பாமகலாம் போய் மறியல் நடத்தி தடுத்திருப்பாங்க போல இருக்க. நான் என்ன கேட்குறேன், மெட்ரோ ரயிலுக்கு 4 வருஷமாக ஏங்க சார் காசு வரல, இந்த வருஷமும் வரல, பேசணுமா வேண்டாமா? எய்ம்ஸ் 6 வருஷமாக காசு வரல, பேசணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் இது அதுக்கெல்லாம் ரயில்வே திட்டத்துக்கு எனக்கு காசு கொடுன்னு பிரதமர் பேசியிருக்கார். அதில் அது அவர் சொன்னது எதுக்கும் ஒரு நயா பைசாவும். நேற்று அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு, 6632 கோடி நாங்கள் கொடுத்துருக்குறோம், 77 ரயில் நிலையங்கள் வந்து நவீனப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் பற்றி இன்னும் 8000 கோடி கொடுக்க கூட நாங்கள் தயாராக இருக்கோம்னு பேசுகிறோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அஸ்வினி வைஷ்ணவ் எந்த இடத்துலையாவது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, அதாவது நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் விஸ்தரிக்கணும்னு நினைக்கிறது ஒரு அது உங்கள் அஜெண்டா. தமிழ்நாட்டினுடைய அஜெண்டா என்னது? இந்த ட்ராக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க என்பது தான். நீங்கள் இந்தியா முழுவதும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம்னு பேசுகிறீங்க. இந்தியாவில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது சார்? மிகப்பெரிய கட்டமைப்பு இந்தியா முழுவதுக்குமான கட்டமைப்பு ரயில்வே தானே? ரயில்வேக்குன்னு தனியாக பட்ஜெட் இருந்ததா? அதை தூக்கிட்டீங்களா? இந்த வருஷம் தமிழ்நாட்டில்